இன்றைக்கி வந்து பப்பாளி மரத்தை பார்க்கலாம். பப்பாளி மரம் என்னன்ட்டு இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த கல் பூச்சின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. கல் பூச்சின்னு என்னென்னா, கல் பூச்சின்னா நேராக வந்துட்டு இந்த வெள்ளை வெள்ளை கலராக இருக்குது, கலராக இருக்குது, உள்ளே வந்து சாப்பிட முடியாது, அது பேர் கல் பூச்சின்னு சொல்லுவாங்க. ஒன்றொன்று என்ன மண்டை நோயும்பாங்க. மண்டை நோயின்னா என்னென்னா, இதில் வந்து மண்டை நோயினா என்னென்னு தெரியுங்களா, மண்டை நோயின்னா இதில் காஞ்சி போயிடும், செடி காஞ்சி அப்படியே வந்துட்டு இந்த இதில் பழமாக பிடிச்சி மரத்தில் பழங்கள் பப்பாளி மரத்தில் பழமாக பிடிச்சி அப்படியே கீழே ஒவ்வொன்றா நமக்கு தெரியாமே ஒவ்வொன்றா கீழே டெய்லி ஒவ்வொன்றா விழுந்துட்டே இருக்குது. உளுந்து அப்போ இந்த மரம் அப்படியே சாஞ்சு உடஞ்சி விழுந்துருங்க சரிங்களா. நிறைய பேர் அதுக்கு வந்து நீங்கள் போய் கடையில் வந்து ஆர்கானிக் கடையில் பூச்சி மருந்து கடையில் வந்து குரணை மருந்துன்னு சொல்லுவாங்க, குரணை மருந்து அதை நீங்கள் போட்டுருவீங்கன்னா இது செழிப்பாக வளருங்க சரிங்களா. குரணை மருந்துன்னா ஒன்றும் இல்லை, என்ன மாட்டுறாங்கன்னா குரணை மருந்துன்னு என்னென்னா, மாட்டு சாணம் மற்றும் ஆட்டு சாணம் சார் அப்புறம் மண்புழு இதெல்லாம் சேர்ந்து செஞ்சக்கூடிய ஒரு மருந்து தான் சரிங்களா. அதை வாங்கிட்டு வந்து சொல்லுவாங்க என்ன ப்ராப்ளம்னு கேட்டோம்னாவே இந்த மரம் இது நல்லா இருக்குது, ஒரு மரத்தில் நான் போய் பார்த்தேன் அது வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துச்சு அது நான் சொல்கிறேன். இதில் வந்து அப்படி இருக்குதுங்க. அப்புறம் பப்பாளிக்கு இதுங்க, அந்த பப்பாளி வந்துட்டு பறிக்கும்போது பார்த்து பறிக்கணுங்க சரிங்களா. தோட்டத்துக்காரக்கெல்லாம் தெரியும், நீங்கள் புதுசாக இது பப்பாளி மரம் எது வச்சுருந்தீங்கன்னா இருந்ததுன்னா எப்படி பறிக்கணும், இது பறிக்கும்போது இது கையில் இந்த பால் படக்கூடாது, அப்படி கையில் பால் பட்டுச்சுன்னா கை புண்ணாகு, கை புண்ணாயிரு புண்ணாயிரு காயமாயிரு ரொம்ப கதை 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 தான் எரி பயங்கரமே எரி சரிங்களா. நான் ஆல்ரெடி பப்பாளி பற்றி நம்ம பப்பாளி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம் அதனால் எனக்கு தெரியும் பப்பாளி பற்றி. கை ஃபுல்லாக பட்டு அப்படி கதை கதை கதைன்னு எரி அந்த இடத்துல ஃபுல்லாக புண்ணாயிரு சரிங்களா. அதனால் பார்த்து நிதானமாக இந்த பப்பாளியை பறிக்கணும். அப்புறம் இந்த பப்பாளி பால் கண்ணில் வந்துச்சுன்னா கண் தெரியாமல் போயிடும், ரொம்ப பத்திரமாக சேஃப்டியாக பறிக்கணும் சரிங்களா. அது அவ்வளவு ஒரு பவர் சரிங்களா. பப்பாளி பாலில் அப்புறம் நிறையா விஷயம் இருக்குது. அப்புறம் பப்பாளி பழத்தை எப்படி எடுத்து போகலாம் தெரியுமாங்க, காயை பறித்து வச்சாலும் சரி எதை வச்சாலும் சரி பேப்பரை அழகாக சுற்றி ட்ரிப்பரில் ஒரு 30-40 பழம் வைக்கல, அழகாக பழமாக வைக்க முடியாது. முகஞ்சவந்த முகஞ்சவந்தன்னா தெரியுமாங்க, இந்த இடத்துல வந்துட்டு லைட்டாக செவந்திருக்கு. இந்த மாதிரி பழம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் பேப்பரில் சுற்றி அடுத்த பக்கம் வந்து எடுத்துகிட்டு போகிறக்கு நீட்டாக இருக்க தேவையில்லைங்க, வளைஞ்சு கோணையாக ரொம்ப சுருண்டுருந்தேன் அதை சாப்பிட்டு பாருங்க, செம்ம டேஸ்டாக இருக்குது, வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க சரிங்களா. ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.